வணக்கம். இந்த காணொலியில் அப்பாச்சி ஹெச்டிடிபிடி வெப் சர்வரை சென்டோஸ் இயங்குதளத்தில் எப்படி நிறுவுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அப்பாச்சி ஹெச்டிடிபிடி பற்றிய சிறு தகவல். அப்பாச்சி ஹெச்டிடிபி வந்து ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் சோர்ஸ் வெப் சர்வர். இது அனைத்து லினக்ஸ் இயங்குதளத்திலும் இயங்கும். உதாரணத்திற்கு டெபியான், உபுண்டு, ஃபெடோரா, சென்டோஸ், ரெட் ஹேட், சுசெலினக்ஸ் போன்ற அனைத்து லினக்ஸ் இயங்குதளத்திலும் இது இயங்கும். இதை வந்து அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் தயாரிச்சிருக்காங்க. இது வந்து அப்பாச்சி லைசன்ஸ் 2.0 இயங்கிட்டு இருக்கு. இது சி மற்றும் எக்ஸ்எம்எல் மென்பொருளை பயன்படுத்தி தயாரிச்சிருக்காங்க. இது ஹெச்டிடிபியில் இயங்குறதுக்கு போர்ட் 80 பயன்படுத்துது. ஹெச்டிடிபிஎஸ்ல இயங்குறதுக்கு போர்ட் 443 பயன்படுத்துது. இது டெபியான், உபுண்டுல வந்து அப்பாச்சி 2 சொல்லுவோம். சென்டோஎஸ், ஃபெடோரா போன்ற இயங்குதளத்துக்கு இதை ஹெச்டிடிபின்னு சொல்லுவோம். ஹெச்டிடிபி வெப் சர்வரை சென்டோஎஸ்ல நிறுவனத்தை பற்றி பார்ப்போம். இப்போ சர்வரை அப்டேட் பண்ணிப்போம். சர்வர் அப்டேட் ஆகிடுச்சு. ஹெச்டிடிபி பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிப்போம். பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சர்வீஸ் எனபிள் ஸ்டார்ட் பண்ணிப்போம். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் ஹெச்டிடிபிடி. ஸ்டேட்டஸ் செக் பண்ணிப்போம். ரன் ஆகிட்டுருக்கு. சர்வீஸ் எனபிள் பண்ணிப்போம். எனபிள் ஆகிடுச்சு. இதோட ஐபி முகவரியை செக் பண்ணுவோம். இதுதான் இந்த சர்வரோட ஐபி. இதை ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். அப்போ வெப் ஹெச்டிடிபியோட டிஃபால்ட் பேஜ் ஓப்பன் ஆகணும். ஆகாது. காரணம், இதில் வந்து ஃபயர்வால் வந்து பிளாக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபயர்வாலோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்ப்போம். சென்டோஎஸில் வந்து ஃபயர்வால் டி வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இன்ஸ்டலேஷன் போதே இன்ஸ்டலேஷன்லே ஃபயர்வால் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இது வந்து போர்ட் 80 443 பிளாக் பண்ணுது. அதனால தான் வந்து ஹெச்டிடிபியோட வெப்சர் வந்து ரன் ஆகலை. ஸோ அதை இன்பவுண்ட் பேக்கெட்ஸ் அலோவ் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ ஃபயர்வால் ரூல்ஸை வந்து எழுதணும். போர்ட் 80/TCP இதான் ஃபயர்வால் ரூல்ஸ். போர்ட் 80 அலோவ் பண்ணுறதுக்கான ஃபயர்வால் ரூல் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதுமாதிரி 443 போர்ட்டுக்கும் இந்த ரூல்ஸ் எழுதிப்போம். இதுவும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஃபயர்வால் டேமோனை ரீலோட் பண்ணிப்போம். இப்போ ப்ரௌசரில் செக் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் ஆகிடுச்சு. டிஃபால்ட் பேஜ் இப்போ கஸ்டமைஸ்ட் index.html நம்ம எழுத போகிறோம். அதனோட லொக்கேஷன் /var://www.html. இதுக்குள்ள index.html சேவ் பண்ணிப்போம். சிஸ்டம் சிடிஎம் ரீஸ்டார்ட் HTTPD. இப்போ நம்ம ப்ரௌசரில் செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து இதோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா /etc/htpd/conf/httpd.conf இதுக்குள்ள தான் வந்து HTTPD வெப் சர்வருக்கான கான்ஃபிகரேஷன் பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கும்.
சேவ் பண்ணிப்போம். இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் எதுவும் சின்டெக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஹெச்டிடிபிடி ஐஃபன் டி ஸ்விட்ச் கொடுத்தோன்னா இதில் எதுவும் எரர் இல்லை, அதனால் சின்டெக்ஸ் ஓகே காமிக்குது. இதில் என்னென்ன மாடியூல்ஸ்லாம் இன்ஸ்டாலாக இருக்குன்றத செக் பண்ணோன்னா ஹெச்டிடிபிடி ஐஃபன் எம் ஸ்விட்ச் கொடுத்தோன்னா என்னென்ன மாடியூல்ஸ்லாம் இன்ஸ்டாலாக இருக்குன்றத நம்ம பார்த்துக்கலாம். இதனோட லாக் ஃபைல் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா ஸ்லீடி ஸ்லாஷ் பார் லாக் ஹெச்டிடிபிடியில் இருக்கும். இதில் ஆக்சஸ் லாக் எரர் லாங் ரெண்டு ஃபைல் இருக்கும். இது ஆக்சஸ்க்கான லாக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். எரர் லாகில் எரர்க்கான லாக்ஸ் எல்லாம் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஹெச்டிடிபிடி சர்வர் வந்து டிஃபால்ட் போர்ட் 80 ரன் ஆகிட்டுருக்கு. இதை வந்து நான் போர்ட் 80 8001 ரன் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்போ பார்ப்போம். விம் ஸ்லாஷ் இடிசி ஹெச்டிடிபிடி கான்எஃப் ஸ்லாஷ் ஹெச்டிடிபிடி டாட் கான்எஃபில் இந்த லிசன் பேராமீட்டரில் போர்ட் இந்த சர்வர் வந்து போர்ட் 80 லிசன் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு வந்து 8001 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேவ் அண்ட் எக்ஸிட். இன்னும் அடிஷ்னலாக சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. இதுக்கு வந்து பாலிசி கோட் டீல்ஸ்ன்ற பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிருக்கும், இல்லைன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். எஸ்இ லினக்ஸ் வந்து பை டிஃபால்ட் வந்து இதை ரன் பண்ண விடாது. ஸோ நம்ம எஸ்இ லினக்ஸ் பாலிசி வந்து இந்த போர்ட் சேஞ்சுக்கு வந்து அலோவ் பண்ணுற மாதிரி ரூல் எழுதணும். எஸ்இ மேனேஜ் போர்ட் ஐஃபன் இ ஐஃபன் டி எஸ்இடிபிடி அண்டர் ஸ்கோர் போர்ட் சாரி ஹெச்டிடிபி மட்டும்தான் அண்டர் ஸ்கோர் டி ஐஃபன் பி டிசிபி 8001. அடுத்து ஐஃபன் எம் சர்வீஸ் ரிஸ்டார்ட் பண்ணிப்போம். இப்போ செக் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. காரணம் ஃபயர்வால் ரூல்ஸ் வந்து போர்ட் 8001 வந்து பிளாக் பண்ணும். ஸோ அதை அலோவ் பண்ணுற மாதிரி ஃபயர்வால் ரூல்ஸை சேஞ்ச் பண்ணும். ஃபயர்வால் ஐஃபன் சிஎம்டி ஐஃபன் ஐஃபன் பர்மனண்ட் ஐஃபன் ஐஃபன் ஜோன் ஈக்குவல் டு பப்ளிக் ஐஃபன் ஐஃபன் ஆட் ஐஃபன் போர்ட் ஈக்குவல் டு 8001 ஸ்லாஷ் டிசிபி ஃபயர்வால் ரீலோட் பண்ணிக்கிறோம். டெமோ ரீலோட் பண்ணிவிட்டு சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணிப்போம். இப்போ ப்ரௌசரில் செக் பண்ணி பார்ப்போம், ரன் ஆகிட்டுருக்கு 8001. இப்போ 80 நம்ம செக் பண்ணோன்னா ரன் ஆகாது. 8001 செக் பண்ண இந்த வெப் சர்வர் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.